நேஷனல் ரியாலிட்டி நிறுவனத்தின் பிரீமியம் வில்லா பிளாட்ஸ் ISO 9001 2015 தர சான்றிதழ் பெற்ற வீட்டுமனைகள் OMR-இல் 80% வீட்டுமனைகள் விற்பனையாகிவிட்டன. தொடர்புக்கு 9962888888. குறைந்த மனைகளே உள்ளன, முன்பதிவுக்கு முன்னுங்கள். அனைவருக்கும் வணக்கம். மாண்புமிகு மரியாதைக்குரிய மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வுத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி என்று அழைக்கப்பட்டு, அதன் பிறகு லாவா இல்லாத அமைச்சர் செந்தில் பாலாஜி என்று அழைக்கப்பட்டு, இப்போ வெறும் செந்தில் பாலாஜியாக மாறியிருக்கிறார் கரூரை சார்ந்த செந்தில் பாலாஜி. செந்தில் பாலாஜி கிட்டத்தட்ட 244 நாட்கள் கழித்து சிறையிலிருந்து தன்னுடைய அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார். ராஜினாமா செய்ய நிர்பந்திக்கப்பட்டாரா, இல்லை அவரே ராஜினாமா செய்தாரா, அதனுடைய பின்னணி என்ன, ராஜினாமா செய்ய வேண்டிய அவசியம் என்ன என்பது குறித்தான் தெளிவா பார்க்க போறோம். நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா, நியாயத்தை மட்டும் தான் சொல்லணும். சட்டவிரோத பணப்பரிமாற்றம், வேலை வாங்கி தருவதாக ஏமாற்றியது, பல்வேறு ஊழல் முறைகேடு குறித்து செந்தில் பாலாஜிக்கு கடந்த 2023 ஜூன் மாதம் 13 அவர் வீட்டில் அமலாக்கத்துறை ரெய்டுக்கு வர்றாங்க. ரெய்டுக்கு வந்த அமலாக்கத்துறை தடாலடியாக அவரை வந்து கைது பண்றதா சொல்லி 17 கழித்து அறிவிக்கிறாங்க. செந்தில் பாலாஜியுடைய கைது தமிழ்நாடு முழுக்க பரபரப்பாக பேசப்பட்டது. எந்த அளவுக்கு பரபரப்பாக பேசப்பட்டதுன்னா, காலையில 6:30 வாக்கிங் போயிட்டு வந்தவர் வந்து கைது செய்யப்பட்டார். அண்ணன் எழுந்து தொடர்ச்சியா பிரேக்கிங் போட்டாங்க. அவர் பேண்ட் நனைஞ்சி அவருக்கு நெஞ்சு வலி வந்து அரசு மருத்துவமனை கொண்டு போய் அங்க சிகிச்சை வந்து தரமா இல்லைன்னு சொல்லி காவிரி மருத்துவமனைக்கு போய் ஓபன் நாட் கர்ச்சரி பண்ற அளவுக்கு பரபரப்பாக மாறியது. அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க, நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. சொல்லுங்க. ஒரே ரைடுல ஒரே கைதுல அவருக்கு நெஞ்சு வலி வந்தது. நெஞ்சுக்குள்ளே கிட்டத்தட்ட 3 இடங்கள்ல அடைப்பு இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. அப்புறம் ஸ்ட்ரோக் வருவதற்கான வாய்ப்பும் அவருக்கு இருந்தாங்க, அது தடுக்கப்பட்டு அவருக்கு பைபாஸ் சர்ஜரி பண்ணப்பட்டது. ஜூன் மாதம் 14 அவர் வந்து கைது செய்யப்பட்டார் 2023. அதற்கு பிறகு 1 காலம் ஓய்வில் இருந்தவர், மருத்துவமனையில் ஓய்வில் இருந்தவர் ஜூலை மாதம் 17 புழல் சிறை 2 அதுல அடைக்கப்பட்டார். கிட்டத்தட்ட புழல் சிறையில் அடைக்கப்பட்டு 217 நாட்களுக்கு மேலாக ஆகிறது. அவர் 217 நாட்களாக கிட்டத்தட்ட 8 காலமாக புழல் ஜெயில இருக்கார். வெடிச்சது பஞ்சு மட்டுமில்ல, அந்த கிளியோட குட்டி நெஞ்சுதான், இதுதான் அந்த இளவுகாத்த கிளியோட சோக கதை. 8 புழல் சிறையில அமைச்சராக நீடிக்கிறார். அதாவது லாகா இல்லாத அமைச்சர் நினைக்கிறார். அமைச்சருக்கு வைக்க 1 ₹1,00,000 சம்பளம், சட்டமன்ற உறுப்பினருக்கு 1,05,000 சம்பளம். அப்போ 2,05,000 சம்பளத்தை எந்த வேலையும் பார்க்காம, நோகாம, நோம்பு கும்பிடாம, மக்களுடைய வரிப்பணத்தை, அதாவது உங்களுடைய என்னுடைய வரியில கெட்டக்கூடிய பணத்துல இருந்து 2,05,000 எந்த வேலை வட்டியும் பார்க்காம, அமைச்சர் வேலையும் பார்க்காம, எம்எல்ஏ வேலையும் பார்க்காம செந்தில் பாலாஜி வாங்கிக்கிட்டு இருக்காரு. இது ஏன் அப்படின்னு சொல்லி மரியாதைக்குரிய மாண்புமிகு நீதியரசர், நேர்மையான நீதியரசர் ஆனந்த வெங்கடேஷ் அவர்கள் கேட்கிறாரு. ஒரு அரசு ஊழியர் சிறைக்கு போய் 24 ஆனாலே அவர் வந்து தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணணும் அப்படிங்கிற முறையெல்லாம் இருக்கும் பொழுது, கிட்டத்தட்ட 8 காலமாக சிறையில் இருக்கிற செந்தில் பாலாஜி ஏன் இன்னும் அமைச்சராக தொடர்றாரு, அவர் ஏன் இன்னும் அமைச்சராக தொடர்கிறார் என்பதை பிப்ரவரி மாதம் 14 அமலாக்கத்துறை வந்து எங்களுக்கு வந்து ஒரு அறிக்கையை சமர்ப்பிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. பிப்ரவரி 14 நாளைக்கு தான் வரப்போகுது. அது வெறும் காதலத்தினம் மட்டுமல்ல, செந்தில் பாலாஜிக்கு ஆப்பு வைக்கிற தினமாகவும் அமைஞ்சதுனால அவங்க சொன்னதுக்கு முன்னாடியே நாமளே ராஜினாமா பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி நீதிபதி ஆனந்த வெங்கடேசன் இந்த கேள்வியை கேட்டு 1 காலம் ஆகிறது. அமலாக்கத்துறை விளக்கம் கேட்டதுனால அமலாக்கத்துறை செந்தில் பாலாஜிக்கு இந்த கேள்வியை கேட்டிருக்காங்க. உடனடியாக செந்தில் பாலாஜி வந்து நாமளே ராஜினாமா பண்ணிடுவது நல்லது, அதுதான் உசிதம் அப்படிங்கிற அடிப்படையில் தான் இந்த ராஜினாமை பண்ணியிருக்காரு. ராஜினாமா பண்ணுறதுக்கு தமிழ்நாடு அரசும் அழுத்தம் கொடுக்கல, மத்திய அரசும் அழுத்தம் கொடுக்கல, அமலாக்கத்துறையும் அழுத்தம் கொடுக்கல, செந்தில் பாலாஜி சுய முடிவெடுத்தும் இந்த ராஜினாமா பண்ணல. நீதிபதி ஆனந்த வெங்கடேசன் கேட்டதுனால இது அவராக ராஜினாமா பண்ணுறதுக்கு ஏதாவது பண்ணிடக்கூடாது, நீதிமன்றத்து மூலமாக ராஜினாமா பண்ண வச்சா அது அசிங்கம், அவமானம், அது கேவலம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நீதிபதி கேட்ட பதிலின் அடிப்படையில் அவர் ராஜினாமா பண்ணியிருக்காரு அப்படிங்கிறதான் யதார்த்தமான உண்மை என்று பல தரப்பால் பேசப்படுகிறது. முடியலை இது வந்த பாதை. ஐயோ ஐயோ, ஒரு புறாவை தின்றுவிட்டு நான் படும் பாடு. இன்னொரு தரப்பு என்ன சொல்றாங்க அப்படின்னா, செந்தில் பாலாஜி இந்த அமைச்சர் பதவியை ராஜினாமா பண்ணதுக்கு மிக முக்கியமான காரணமே நாடாளுமன்ற தேர்தல் வருது. நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி எப்படியாவது செந்தில் பாலாஜி சிறையிலிருந்து வெளியே வரணும். சிறையிலிருந்து அவர் வெளியே வரணும்னா அவர் வந்து ராஜினாமா பண்ணும். சிறையிலிருந்து வெளியே வரணும், ஏன் ராஜினாமா பண்ணும், அதுக்கு பெயில் தானே வாங்கணும் அப்படின்னு பல பேர் கேட்கலாம். அவருக்கு பெயில் வாங்குறதுக்கு தடையா இருப்பதே அமைச்சர் பதவி தான். இன்னும் அமைச்சராகவே இருந்துகிட்டு இருக்காரு, அவர் பெயில் கேட்டே இருப்பாரு, பெயில் தரணுமா அப்படின்னு சொல்லி பல பேர் சொல்றாங்க. ஒரு மீம்ஸ் கூட படித்தேன்,
என்னங்க எதுக்குங்க ராஜினாமா பண்ணீங்க அமைச்சர் பதவியை? எதுக்கு ராஜினாமா பண்ணேன்? 18 முறை ஜாமீன் கேட்டேன், கிடைக்கல, அதை ராஜினாமா பண்ணேன் அப்படின்னு சொல்லி ஒரு மீம்ஸ் கூட போடுறாங்க. அந்த மீம்ஸ் இருக்கக்கூடிய அர்த்தம் தான் உண்மையான அர்த்தம். இவ்வளவு ஏன் சொராமீன் முதற்கொண்டு இருக்குங்கிறான். ஆனா நீங்க கேட்ட ஜாமீன் மட்டும் இல்லைன்னுட்டாங்கண்ணே, கட்டல்லே இல்லையா. இப்ப கிட்டத்தட்ட 18 முறை நீதிமன்ற காவல் நீட்டிக்கப்பட்டிருக்கு, 10 முறை ஜாமீன் மறுக்கப்பட்டிருக்கு. உச்சநீதிமன்றம் போனாங்க, உயர்நீதிமன்றம் போனாங்க, உள்ளூர் கோர்ட்டுக்கு போனாங்க, எல்லா தரப்பையும் பண்ணாங்க. திமுக வந்து லீகல் விந்து வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சொல்லுவாங்க. ஐயா வில்சன் ஐயா இருக்காங்க, ஐயா என்ஆர் இளவங்க இருக்காங்க, புகழந்தி இருக்காங்க, பல்வேறு வழக்கறிஞர்கள் வந்து திமுக இருக்காங்க. திமுகவோட லீகல் விங் வந்து அப்படி ஸ்ட்ராங்காக இருக்கும், ஜெயலலிதா அவர்களே வந்து உள்ள தூக்கி வைக்கிற அளவுக்கான வழக்கறிஞர் அணி வந்து திமுக இருக்கு. சட்டத்தை வந்து கரைச்சி குடிச்சது மட்டும் இல்லாமல் கரைச்சி குடிச்சு உடம்பெல்லாம் தெளிச்சுக்கிட்டுவாங்க திமுகவுடைய வழக்கறிஞர் அணி அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனால் சாமானிய எவனாவது ஒருத்தன் திமுகவுடைய தலைவர் குறித்தோ, உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் குறித்தோ, திமுகவுடைய அமைச்சர் பெருமக்கள் குறித்தோ, திமுகவுடைய கட்சி குறித்தோ ஒரு ட்விட்டு போட்டா, ஒரு ஃபேஸ்புக்கில் பதிவு போட்டா, ஒரு யூடியூப்ல வீடியோ போட்டா, அந்த திமுகவுடைய லீகல் விங் வழக்கறிஞர் அணி ஆக்டிவேட் மோடுக்கு போயிடும். போய் அவனை எந்தெந்த பிரிவெல்லாம் முடக்கணும் போடுறா, எபிடமிக் டிசீஸ் ஆக்ட், டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்ட், கொரோனாவை பரப்புனாரு போடு, அவனை போடு, முதலமைச்சர் மேல அவதூறு பரப்புனாரு, ஃபைனான்ஸ் சிக்ஸ் பார் டூ போடு, பெண்களை இழிவுபடுத்தாருன்னு போடு, அப்படின்னு என்னென்ன கேவலப்படுத்த முடியுமோ அந்த பிரிவுகள் எல்லாம் காவல்துறை இன்சு ஆய்வாளருக்கே தெரியாம இருக்கும். அவங்களுக்கு காவல்துறை ஆய்வாளருக்கு எடுத்து கொடுத்து அந்த ஆய்வாளர் சொல்றாரு, அது என்னையா தப்பே இல்லையா, சாதாரணமா கருத்துரிமையா பேசியிருக்கான் அப்படின்னு சொல்ல, தூக்குங்க அவனை, தூக்குங்க உள்ள வைங்க அப்படின்னு ஒரு சாமானிய மனிதனை வந்து கைது செய்வதற்கு, அவனை சிறைப்படுத்துவதற்கு ஆக்டிவேட் மோடுக்கு போகிற திமுகவோட வழக்கறிஞர் அணி, திமுகவுடைய முக்கியமான தூணாக இருந்த அதிமுகலிருந்து வந்திருந்தாலும் ஈரோடு சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் திமுக கூட்டணி வெல்வதற்கு முக்கியமான காரணமாக இருந்த, கடந்த சட்டமன்ற தேர்தலில் திமுக கொங்கு பகுதிகளை அதிகமாக வெல்வதற்கு காரணமாக இருந்த மரியாதைக்குரிய செந்தில் பாலாஜி 214 ஜெயிலில் 244 நாட்களாக கைது செய்யப்பட்டு வாடிக்கிட்டு இருக்காரு. புழல் சிறையில் அவருக்கு பல்வேறு வசதிகள் செய்து கொடுக்கப்பட்டிருக்கு. குறைந்தபட்ச நார்மலான சிறைவாசிக்கு இருக்கிறத விட அதிகமான மரியாதை கண்டிப்பாக இருக்கும். பொதுவாக அரசியல் கைதிகளுக்கே ஒரு மரியாதை கொடுப்பாங்க, கொஞ்சம் நல்லா கவனிப்பாங்க, சிறை விதிகள் அடிப்படையில் கவனிப்பாங்க. அதுவும் இவர் அமைச்சர், ஆளுங்கட்சியின் அமைச்சர், மதுவிலக்குத்துறை அமைச்சர், நல்ல புலங்கன் அமைச்சர், போக்குவரத்துமாக இருந்த அமைச்சர், போக்குவரத்து துறையில் இருந்த அமைச்சர் அப்படின்னா விட்டுருவாங்களா? நாளைக்கு அமைச்சராக வரதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இவருக்கு எதாவது செஞ்சு கொடுத்தோம்னா நமக்கு போஸ்டிங் கூடும், கமிஷன் கிடைக்கும், கான்ட்ராக்ட் கிடைக்கும், ரிட்டையர்ட் ஆனால் கூட கவனிச்சுக்குவார். எந்த அளவுக்கு கவனிச்சுக்குவார்னா, செந்தில் பாலாஜியை கவனித்த ஒரு அஸ்டஞ்சலர் அவருக்கு வந்து கொஞ்சம் ஒரு அட்டாக் வந்துருச்சான். அந்த அட்டாக் வந்த அஸ்டஞ்சலருக்கு மொத்த செலவையும் செந்தில் பாலாஜி ஏற்றுக்கிற அளவுக்கு கவனிப்பார். எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன், ஒரு உடம்பு சரியில்லை, செந்தில் பாலாஜி ஜெயிலில் கவனிச்சுட்டா உடம்பு சரியில்லாமல் போனால் கூட மொத்தமாக செலவு பண்ணுவார். அந்த அளவுக்கு ஒரு கொடுத்து கொடுத்து சிவந்த கரங்களுக்கு சொந்தக்காரர் இல்லையா? ஈரோடு மக்களுக்கே வந்து குவாட்டர், கோழி பிரியாணி, வாத்து முட்டை அதெல்லாம் அவிச்சு போட்டவர், ஸ்மார்ட் வாட்ச் கொடுத்தவர், குக்கர் கொடுத்தவர், வீடு வீடுக்கு வந்து பல்வேறு நலத்திட்டங்களை கொடுத்தவர், ஓட்டு போடுறதுக்கு முன்னாடியே அப்படிப்பட்ட மனுஷன், கரூர் அரவக்குறிச்சி தேர்தலெல்லாம் வந்து அள்ளி வீசினவர் மக்களுக்கு, அப்போ அப்படிப்பட்டவர் செய்ய மாட்டாரா என்ற அடிப்படையில் புழல் சீரில் அவருக்கு நல்ல கவனிப்பு இருக்கு. இருந்திருந்தாலும் ஜெயிலு ஜெயிலு தான். ஹலோ, என்னங்கிறீங்களா? அண்ணன் சீமான் சொல்லுவாங்க, சிறை வந்து போராளிகளை தான் செதுக்கும், பொறுக்கிகளை எப்போதுமே சிதைக்கும். அதுக்காக செந்தில் பாலாஜி போய் நீ பொறுக்கின்னு சொல்றியா அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஆனா நான் ஏன் அப்படி சொல்றேன் அப்படிங்கிறத இந்த வழக்கை நீங்க முன்னாடி இருந்து பார்க்கணும். 2011-2015 வரைக்கும் போக்குவரத்து துறையில் அமைச்சராக செந்தில் பாலாஜி ஒரு உயர்ந்த பொறுப்பு. போக்குவரத்து துறை என்பது தமிழ்நாட்டுடைய மிக முக்கியமான துறை, ஒரு சேவை துறை. இந்த துறையில் சென்னை மாநகர பேருந்து கழகம் இருக்கு இல்லையா, மாநகர போக்குவரத்து கழகம், இதில் நடத்துனர், ஓட்டுநர், பொறியாளர் பணிக்கு 89 பேருக்கு 1,62,00,000 பணத்தை வாங்கிக்கிட்டு வேலை வாங்கி தர்றதா சொல்லி செந்தில் பாலாஜி ஏமாத்தினாரு அப்படிங்கிறதா குற்றச்சாட்டு. ஒரு நடத்துனர் வேலைக்கு, ஒரு ஓட்டுநர் வேலைக்கு யார் வருவா? 10th படித்தவங்க, +2 படித்தவங்க, வறுமையில் வாடுறவங்க, கஷ்டப்பட்ட குடும்பத்தை சேர்ந்தவங்க, ரிஸ்கான ஜாபு, ரொம்ப ரிஸ்க்கு, ஏன்னா ஒரு விபத்துக்குரிய ஒரு இடம் அது. அப்போ அந்த தூக்கமற்ற ஒரு இரவுகள், அதுவும் 15 வேலைனா கடுமையாக இருக்கும், எந்த ஊருக்கும் போகணும், எங்கனாலும் டியூட்டி போடுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு வேலைக்கு வர்றவங்க, கஷ்டப்பட்ட நடுத்தரத்துக்கும் கீழான பின்னிலிருந்து வர்றவங்க, அவங்க சேர்த்து வச்ச காசை எடுத்து லஞ்சமாக கொடுக்குறாங்க. லஞ்சம் கொடுப்பது தப்பு, இருந்தாலும் எப்படியாவது வேலை கிடைச்சிரும், வேலை கிடைச்ச மூலமாக ஒரு கல்யாணம் பண்ணிடலாம், தங்கச்சி கல்யாணம் பண்ணலாம், வீட்டுக்கு ஒரு வீடை கட்டிடலாம், அப்பா அம்மாவை பார்த்துக்கலாம், 1,000 வேலையாக இருந்தாலும் அரசு வேலை, காசாக இருந்தாலும் கவர்மெண்ட் காசு என்ற அடிப்படையில் செந்தில் பாலாஜியில் காசை கொடுக்குறாங்க.
அந்த காசை வாங்கிக்கிட்டு செந்தில் பாலாஜி ஏமாத்தினார். செந்தில் பாலாஜி மட்டும் இல்ல, செந்தில் பாலாஜி, அவருடைய தம்பி அசோக்கு, அவருடைய நேரடி உதவியாளராக இருந்த சண்முகம், இந்த மூணு பேரும் சேர்ந்து வேலை வாங்கி தரதா ஏமாத்திருக்காங்க. இதை 2016 குற்றச்சாட்டாக செந்தில் பாலாஜி மாதிரி வருது. அந்த அடிப்படையில் தான் 2015 ஜெயலலிதா அவர்கள் வந்து அமைச்சர் பதவியிலிருந்து இவர் தூக்குறாங்க. இவர் மேல வைக்கிற முதல் குற்றச்சாட்டு, தேவ சகாயம் என்பருடைய மகன் வந்து 260,000 ரூபாய் வேலைக்கு கொடுத்ததாகவும், அதை பணத்தை வாங்கிட்டு வேலை கொடுக்கலங்கிறதான் தேவசகாயம் வச்ச குற்றச்சாட்டு. அதுக்கு பிறகு அவங்க கிட்டலாம் பணத்தை கொடுத்து செட்டில்மெண்ட் பண்றதுக்கு செந்தில் பாலாஜி முயன்றிருக்காரு. இது வழக்கா மாறுது. 2019 குற்றத்தடுப்பு பிரிவு இவர் மேல வழக்கு போடுறாங்க. வழக்கு போட்டு அந்த வழக்கு நீதிமன்றத்துக்கும் போகுது. நீதிமன்றத்துல செந்தில் பாலாஜி 2021 அமைச்சராயிரார். போக்குவரத்துல அமைச்சர் பதவியை பயன்படுத்தி, திமுகவுடைய செல்வாக்கை பயன்படுத்தி இந்த வழக்கை, தன் மீது போடப்பட்ட வழக்கையே செந்தில் பாலாஜி ரத்து பண்ண வைக்கிறார். இவர் வந்து பணம் வாங்கினது உண்மை, வேலை வாங்கி தரதா சொல்லி ஏமாத்துறது உண்மை, இதனால் லஞ்சம் வாங்கிக்கிட்டவனுக்கு வேலை கிடைச்சிருச்சு. அப்ப லஞ்சம் கொடுக்காத யாருடைய வேலையோ பறிக்கப்பட்டிருக்கு. இப்ப என்ன பண்றாரு, 2022 தர்மராஜ் என்பவர் உச்ச நீதிமன்றம் போறாரு. சேலத்தை சேர்ந்த தர்மராஜ் அவர் என்ன சொல்றாருன்னா, நான் வந்து நல்ல மதிப்பெண்கள் எடுத்திருக்கிறேன், நல்ல தகுதிகள் இருக்கு, ஆனா பணத்தை வாங்கிக்கிட்டு இவர் போஸ்டிங் போட்டதுனால என்னுடைய வேலை பறிபோயிருச்சு, எனக்கு கிடைக்க வேண்டிய வேலை கிடைக்கலங்க, எனக்கு எல்லா தகுதியும் இருக்கு, எனக்கு கிடைக்க வேண்டிய வேலை கிடைக்கல, அது காரணம் செந்தில் பாலாஜி தான். அப்படிப்பட்ட செந்தில் பாலாஜி இந்த வழக்கிலிருந்து இந்த வழக்கிலிருந்து தப்பிக்க கூடாது என்று அவர் உச்சநீதிமன்றம் போறாரு. உச்சநீதிமன்றம் தாமாக முன்வந்து இந்த வழக்கை எடுத்து என்ன பண்றாங்க, இதை வந்து சென்னை மத்திய குற்றத்தடுப்பு பிரிவு விசாரிக்கணும்னு சொல்றாங்க. மத்திய குற்றத்தடுப்பு இதை விசாரிக்கும் பொழுது அங்கதான் மெயின் ஹீரோ என்ட்ரின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த இடத்துல மெயின் ஹீரோ என்றாவது யாருன்னா அமலாக்கத்துறை. அமலாக்கத்துறை மீது பல்வேறு விமர்சனங்கள் இருந்தாலும் இந்த இடத்துல அமலாக்கத்துறையை நாம் பாராட்டியே ஆக வேண்டும். அமலாக்கத்துறை வந்த பிறகுதான் இந்த வழக்கினுடைய போக்கே மாறுகிறது. அமலாக்கத்துறை எங்களையும் இந்த வழக்கில் ஒரு ஆளாக நியமித்துக் கொள்ள வேண்டும் என்று அவங்க சொன்னதுக்கு பிறகு உச்சநீதிமன்றம் அவங்களுக்கான நெறிமுறைகளை, வழிமுறைகளை காட்டுகிறது. நீங்க இந்த வழக்கு எடுத்து விசாரிக்கலாம்னு சொல்றாங்க. இந்த வழக்கு அமலாக்கத்துறையின் கட்டுப்பாட்டில் வருது. அமலாக்கத்துறை இந்த வழக்கில் வரக்கூடாது என்று முதல்ல யார் சொல்றாங்கன்னா சென்னை உயர்நீதிமன்றம் சொல்லுது. சென்னை உயர்நீதிமன்றம் இந்த வழக்கில் அமலாக்கத்துறை வரக்கூடாது அப்படின்னு சொன்னதுனாலதான் உச்சநீதிமன்றத்துக்கு அமலாக்கத்துறை போகுது. உச்சநீதிமன்றம் அனுமதி கொடுத்தது அடிப்படையில் தான் அமலாக்கத்துறை செந்தில் பாலாஜி வீட்டில் இறங்குது. அப்போ இது 2015 இருந்த ஒரு லாங் ப்ராசஸ், கிட்டத்தட்ட 8 ஆண்டு காலம் இந்த வழக்கு போய், இந்த வழக்கிலிருந்து செந்தில் பாலாஜியினுடைய அரசியல் செல்வாக்கை பயன்படுத்தி விடுதலையும் செய்யப்பட்டு அந்த வழக்கும் ரத்து செய்யப்பட்டு, அப்புறம் உச்சநீதிமன்றம் போய், அதுக்கப்புறம் அமலாக்கத்துறை என்றாயி, அதுக்கப்புறம் கைது செய்யப்பட்டு சிறைப்படுத்தப்பட்டு இப்போ ராஜினாமா செஞ்சிருக்காரு. நான் கேட்குறேன், நான் சொன்னல சிறை வந்து போராளிகளை செதுக்கும், பொறுக்கிகளை சிதைக்கும் சொல்லி, ஒருத்தன் நல்ல மதிப்பெண் எடுத்துக்கிறான், வேலை கிடைக்கிறான், எல்லா தகுதியும் இருக்கு, ஆனா அவனுக்கு அந்த வேலையை போட்டுக்காம பணத்தை வாங்கிக்கிட்டு இன்னொருத்தனுக்கு போட்டு கொடுக்கறதுக்கு பேரு பொறுக்கித்தனமா இல்லையா? ஒருத்தன் பணத்தையும் கொடுத்துக்கிறான், பணத்தை கொடுத்த பிறகு அந்த பணத்தையும் வாங்கிக்கிட்டு அவனே ஏமாத்திட்டு இன்னொருத்தருக்கு போஸ்டிங் போட்டு கொடுத்தா அதுக்கு பேர் பொறுக்கித்தனமா இல்லையா? அதை செஞ்சதுனாலதான் செந்தில் பாலாஜிக்கு இன்னைக்கு அமைச்சர் பதவி காலியா இருக்கிறது. இன்னும் மிச்சம் இருப்பது சட்டமன்ற உறுப்பினர் பதவி மட்டும்தான். நான் வெளிப்படைத்தன்மையோடு கேட்கிறேன், தமிழ்நாட்டில் எத்தனையோ அமைச்சர் இருக்காங்க, எத்தனையோ சட்டமன்ற உறுப்பினர் இருக்காங்க, 234 தொகுதியும் 236 சட்டமன்ற உறுப்பினர் இருக்காங்க, எல்லாரும் அவங்களுக்கான பணியை செஞ்சுக்கிட்டு இருக்காங்களா அப்படின்னா இல்லை. பல ஊர்களில் பல சட்டமன்ற உறுப்பினர் வேலை செய்யலை, ஆனால் குறைந்தபட்சம் அந்த மக்கள் மனு கொடுக்க ஏதோ ஒரு தேவையில் செய்கிறாங்க. எல்லா ஊர்களுமே இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்கள் ஏதோ மொத்தமாக வேலை பார்க்கல அப்படின்னு சொல்ல முடியாது. ஒவ்வொரு அவங்க இதுக்கு உட்பட்டு குறைந்தபட்சம் ஒரு பஸ் ஸ்டாண்டை கட்டி கொடுக்குறது, ஒரு சாலை போடுவது, ஒரு கழிவறை கட்டி கொடுப்பது, ஒரு பேருந்து நிலையம் அமைப்பது, ஒரு வாட்டர் டேங்க் கட்டி கொடுப்பது, ஏதோ பணிகளை செய்கிறாங்க. ஆனால் எந்த வேலையும் செய்யாமல் அந்த தொகுதி பக்கமே போகாமல் 8 மாசகாலம் செந்தில் பாலாஜி முடங்கியிருக்காரு. செந்தில் பாலாஜி ஜெயிலுக்குள்ள இருந்துட்டு எம்எல்ஏ வேலையை பார்க்க முடியாது, சட்டமன்றத்துக்கும் போக முடியாது, அமைச்சர் வேற, ஆமாம் அமைச்சருக்கான பணிகளையும் செய்யலை. லாகாயில் தான் அமைச்சராக இருந்தாலும் லாகாயில் அமைச்சருக்கும் சம்பளம் இருக்குது, சட்டமன்ற உறுப்பினருக்கும் சம்பளம் இருக்குது, எந்த வேலையும் பார்க்காம என்ன மண்ணாங்கட்டிக்கு செந்தில் பாலாஜிக்கு சம்பளம்? எந்த பயனும் இல்லை. செந்தில் பாலாஜி வழக்கில் மிக முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது செந்தில் பாலாஜியுடைய விசுவாசங்க. 244 நாள் ஆச்சு, இதுவரைக்கும் செந்தில் பாலாஜி குடும்பமோ செந்தில் பாலாஜி தரப்போ தலைமை குறித்தோ திமுகவுடைய கட்சி குறித்தோ ஒரு வார்த்தை பேசலை. திமுக கட்சி தான் அவங்கள வெளியே எடுக்கணும், ஏன்னா கட்சியில் இருக்க ஒரு முக்கியமான பொறுப்பாளர் அவர், அது மூலமாக கொங்கு பகுதிகளில் இருக்கக்கூடிய முக்கியமான திமுகவோட தலைவர். ஏன்னா இன்றைக்கி கொங்கு பகுதிகளில் திமுகக்குன்னு ஒரு தலைமை கிடையாது. இப்போ அங்கே ஒரு வேலுமணி இருக்காரு, ஒரு தங்கமணி இருக்காரு, ஒரு செங்கோட்டையன் இருக்காரு, எடப்பாடி பழனிசாமி இருக்காரு, ஒட்டுமொத்தமான கொங்கு பகுதியில் தான் அதிமுக அத்தனை தலைவர் இருக்காங்க. ஆனால் திமுகன்னு அடையாளம் காணக்கூடிய
முக்கியமான ஒரு 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 ஆள் ஆளுமை. இப்போ திருச்சினா கே என் நேரு, அங்கே தங்கம் தென்னரசு, கனிமொழி, அப்படி அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அப்படின்னு அவர் ஒரு அங்கங்கே ஒரு ஆளுமைகள் இருக்காங்க. ஒரு ஐ பெரியசாமி இருக்காரு, ஒரு பொன்முடி இருக்காரு, ஒரு ஏவாவேல் இருக்காரு, ஒரு துறைமுருகன் இருக்காரு. ஒவ்வொரு பகுதிக்கும் ஒரு அது மாதிரி இந்த கொங்கு பகுதி கிட்டத்தட்ட ஒரு 10-15 மாவட்டங்கள் வருது. இந்த பகுதிக்குன்னு திமுகவில் முக்கியமான ஆளுமைகள், பேர் சொல்ற அளவுக்கான ஆளுமைகள் இல்லை. அப்படி இருந்த ஒரே ஒருத்தர் செந்தில் பாலாஜி, அதுவும் அதிமுகலேருந்து கடன் வாங்கப்பட்டவர். திமுக இருக்கிற பல பேர் அதிமுகலேருந்து கடன் வாங்கப்பட்டவங்க தான், முக்கியமான அமைச்சர் அத்தனை பேருமே. ஆனாலும் கூட அந்த செந்தில் பாலாஜியை தலைமையும் விட்டு கொடுக்கல, செந்தில் பாலாஜியும் தலைமை விட்டு கொடுக்கல. அப்போ அந்த இடத்துல நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம், என்ன பிரச்சனை வந்தாலும் அப்படி ஒன்றா நிற்கிறது வந்து உண்மையிலே பெரிய விஷயம். திமுக அவரை காப்பாற்றுறதுக்கு பல வகையில் போராடுது, போராடலன்னு சொல்ல முடியாது, பல வகையில் போராடுது. அதே போல் இவரும் திமுக தலைமையை காட்டி கொடுத்துடக்கூடாது, எந்த விதமான பிரச்சனையும் வந்துடக்கூடாது. பிடிஆர் சொன்ன அந்த 30,000 கோடிக்கான மேட்ரு கூட இவருக்கு தெரிஞ்சிருக்கும்னு சொல்றாங்க. பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனுடைய ஆடியோடைய உண்மைத்தன்மை குறித்து இன்னைக்கு வரைக்கும் பேசிட்டு இருக்காங்க. ஆனாலும் அந்த ஆடியோவில் சொல்லப்பட்ட செய்தி இருக்கு பாருங்க, 2.5 வருஷத்துல வந்து 30,000 கோடிக்கு மேல வந்து கொள்ளையடிச்சிட்டாங்க சபரிசனும் உதயநிதி ஸ்டாலினும் சேர்ந்து அப்படிங்கிறது. இதுவரைக்கும் உதயநிதி ஸ்டாலினோ சபரிசன் தரப்புலையோ ஒரு மறுப்பு தெரிவிக்கல. அந்த ஆடியோல போயிருந்தா அந்த ஆடியோவுக்கு ஒரு வழக்கு போட்டிருப்பாங்க, பிடிஆரும் தனியாக வழக்கு போட்டிருப்பாரு. அப்படிலாம் எதுவுமே பண்ணலை. அண்ணாமலை மேலே வழக்கு போட்டு சாதாரணமாக பேசினா கூட வந்து வசந்தி பரப்புறாங்க, அவதூறு பரப்புறாங்க, பொய் பரப்புறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அண்ணாமலை மீது வழக்கு போட்டு அவர் மீது அவதூறு வழக்கு போட்டு இல்லை வந்து மாநாஷ்டிர வழக்கு போட்டு எதையுமே செய்யலையே. அப்போ அந்த ஆடியோவில் இருப்பது உண்மைன்னு அவங்களே ஒத்துக்கிற மாதிரி ஆகிப்போச்சு. பிடிஆர் விளக்கம் கொடுத்துருந்தாலும் கூட அதை யாரும் கடுமையாக மறுக்கலை. அப்போ அந்த 30,000 கோடிக்கான விஷயம் கூட செந்தில் பாலாஜி தெரியுன்றாங்க. அதே போல் செந்தில் பாலாஜியுடைய தம்பி அசோக் இன்னைக்கு வரைக்கும் கைது செய்யப்படாமல் இருப்பது வந்து மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கு. சாதாரணமாக ஒரு நபர்கள் யாராக இருந்தாலும் கைது செய்வாங்க, மிகப்பெரிய ஒரு பயங்கரவாத செயலில் ஈடுபட்டாலும் சரி அவனை தேடி தேடி கண்டுபிடிப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு நெட்வொர்க் வந்து தமிழ்நாடு காவல்துறை இருக்கு, இந்தியாவுடைய உளவு அமைப்புகள்கிட்ட இருக்கு. இது அமலாக்கத்துறை சம்பந்தப்பட்ட மேட்ரு அப்படிங்கும் பொழுது இன்டர்போல் வைத்து கூட ஒருவனை வந்து உடனடியாக தூக்க முடியும் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும். செந்தில் பாலாஜியுடைய தம்பி அசோக் குமாரோடைய நடமாட்டம் இருக்கா, அவர் வீட்டுக்கு வந்துட்டு போறாரா, அம்மா அப்பாவை பாக்குறாரா, அம்மா அப்பாட்ட பேசாரெல்லாம் வாட்ச் பண்றாங்க. இதுக்கு வரைக்கும் இன்னைக்கு வரைக்குமா கைது செய்யப்படாம இருக்காரு, இல்ல கைது செய்ய முடியாம இருக்காரா, இல்ல அதுக்கு பின்னாடியும் திமுகவுடைய அரசியல் இருக்கிறது என்கிற பேச்சு இருக்கிறது. அப்ப எது எப்படியா இருந்தாலும் செந்தில் பாலாஜியை காப்பாத்தியே தீரணும் அப்படிங்கறத திமுக குறியா இருக்கு. செந்தில் பாலாஜி மனம் உடைந்து வாய் துறந்து பேசுறா பல உண்மைகள் வெளிவரும், அது திமுக ஆட்சியவே குழியில தள்ளும். அதனால செந்தில் பாலாஜியை காப்பாத்தி ஆகணும். இந்த அமைச்சர் பதவி ராஜினாமா கூட செந்தில் பாலாஜி ஜாமீன்ல வெளிவர்றதுக்கும் நாடாளுமன்ற தேர்தலில் வந்து வேலை செய்வதற்கும் மீண்டும் திமுக கனகத்துல வந்து இணைஞ்சி மீண்டும் அமைச்சர் பதவி பெறுவதற்கானதான் ஒழிய அவரு வேற எதுக்காகவும் செய்யல. எவ்வளவு வாங்கியிருக்கேன் இதை சொல்லி ஓட்டு கட்டம்னா இறக்கப்பட்டு என்ன சிஎம் ஆக்கிடுவாங்க, உங்களை பூரா எம்எல்ஏ ஆக்கிடுவாங்க. திமுக பொறுத்தவரை எல்லாரையுமே தியாகியா மாத்திரும், கொலை பண்ணவன், கொள்ளையடிச்சவன், பாலியல் வன்கொடுமை செஞ்சவன், ஆபாசமாக பேசுகிறவன், எவ்வளவு மோசமாக நடந்துக்கிட்டாலும் அவனை தியாகியாக திமுக மாற்றும். ஏன்னா அவன் திமுகலேருந்து தப்பு செய்யணும். இதே தப்பை வேற ஒரு கட்சியில் பண்ணியிருந்தால் திமுக தலைகீழும் நிற்கும். வெறும் 60 கோடி எவ்வளோ தானே அதிமுக மரியாதைக்குரிய ஜெயலலிதா அவர்கள் வந்து வருமானத்தின் மேல் சுற்றி தான் 60 கோடி தான். 60 கோடிங்கிறது திமுகவுக்கு இன்றைக்கி ஒரு நாள் பாக்கெட் மணி, அது எல்லாருக்குமே தெரியும். திமுகவுடைய சேலம் மாநாட்டிலே 100 கோடிகள் செலவு பண்ணியிருக்காங்க. அப்போ அந்த வெறும் 60 கோடிக்கு அந்த அம்மாவுடைய வாழ்க்கையவே சோழியை முடிச்சு விட்டது திமுக. வேற யாராவது தப்பு செஞ்சால் தலைகீழ அவங்கள நிப்பாட்டி கேள்வி கேட்குற திமுக தங்கள் கட்சிக்காரன் தவறு செஞ்சால் அவனை தியாகியாக மாற்றும். நாளைக்கு செந்தில் பாலாஜி கூட திமுகவால் தியாகியாக மாற்றப்படலாம். சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை தானே நீ வழி.